பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிஎஸ்இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. அப்பா வலி தாங்க முடியலப்பா, கரும்பு ஜூஸ் வாங்க சென்ற சிறுமி, மிஷினில் சிக்கிய ஆடை, ஸ்பாட்டில் கேட்ட கதறல் சத்தம், பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள். சேலம் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் மாது. 45 வயது மதிக்கத்தக்க இவர் பஜார் பகுதியில் கரும்பு ஜூஸ் கடையொன்றை வைத்திருக்கிறார். இந்நிலையில் கடந்த 26 தேதியன்று கனிஷ்கா என்ற 9 வயது சிறுமி இந்த கடையில் ஜூஸ் வாங்குவதற்காக தனது தந்தையுடன் அங்கு வந்துள்ளார். இதையடுத்து அந்த சிறுமி மாதுவின் கரும்பு ஜூஸ் கடைக்கருகே நின்று கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவரது தந்தை டூவீலரில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். இத்தகைய சூழலில் அந்த சிறுமி கடையில் ஜூஸ் வாங்கி கொண்டு வெளியே வரும்போது திடீரென சிறுமியின் ஆடை அங்கிருந்த கரும்பு ஜூஸ் எந்திரத்தில் சிக்கியிருக்கிறது. இதனால் பதற்றமடைந்த சிறுமி அந்த எந்திரத்தில் சிக்கிய தனது ஆடையை எடுக்க முயற்சித்த போதும் யாரும் எதிர்பாராத சமயத்தில் அந்த சிறுமியின் இடது கை கரும்பு ஜூஸ் எந்திரத்தில் சிக்கியுள்ளது. அந்த நேரத்தில் வலியால் கதறி துடித்த சிறுமி தனது கையை மீட்பதற்காக போராடினார். அப்போது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த கடை உரிமையாளர் மாது எந்திரத்தில் சிக்கிய சிறுமியை அங்கிருந்தவர்கள் உதவியுடன் மீட்டெடுத்தார். அதன் பிறகு அந்த எந்திரத்தை நிறுத்திவிட்டு சிறுமியின் கையை வந்து பார்த்தபோது அவரது இடது கை முழுவதும் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் இவர்களுடைய அடலல் சத்தம் கேட்ட அப்பகுதி வாசிகள் உடனடியாக மாதுவின் ஜூஸ் கடையில் குவிய தொடங்கினர். ஒருபுறம் வழி தாங்க முடியாமல் சிறுமியின் கதறல், மறுபுறம் தனது மகளின் நிலை கண்டு கண்ணீர் வெடிக்கும் தந்தை என அந்த இடம் முழுக்க சோகத்தில் மூழ்கியது. அதே நேரம் மகளின் கதறலை பார்த்து கதிகலங்கிய தந்தை அடுத்து என்ன செய்வது என தெரியாமல் நடு ரோட்டிலேயே நின்று கொண்டிருந்தார். இந்நிலையில் விபத்தில் படுகாயமடைந்த சிறுமி சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அந்த சிறுமிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே இது குறித்து தகவல் அறிந்த செவ்வாய்ப்பேட்டை போலீசார் சிறுமி விபத்துக்குள்ளான சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது கரும்பு ஜூஸ் வாங்க சென்ற சிறுமியின் கை எந்திரத்தில் சிக்கி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பார்ப்போரை பதற வைக்கிறது. மேலும் இதுபோன்று பாதுகாப்பு இல்லாத ஜூஸ் கடைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு April 23 முதல் May 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.